குளிர் நிலவின் தன்மையிலே விண்மீனதன் ஒளியும் நீ மழை முடிவின் ஈரம் நீ எல்லாமே நெடுவானின் நீளம் எழு கடலின் ஆழம் நீ உயர் மலையின் திண்மை நீ தொடு தென்றலின் மென்மை நீ எல்லாமே நீ அஸ்திக்கும் வித்தியாசம் தெரிஞ்சவங்களா இருக்காங்க. அப்புறம் ஒவ்வொருத்தர பேரை சொல்லுங்க. அனிதா, சோனி, ரேகா, பிரமிளா. எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு சலச்சதில்ல. இல்ல, நம்ம அவங்கள ஃபிக்ஸ் ஒண்ணும் ஆகலையே. பெட்டர் ஆப்ஷன் கிடைச்சா பார்க்க வேண்டியதானே. நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா? ஓஹோ, அப்ப சாப்பாடு போட்டு அனுப்ப சொல்றியா? சாப்பாடு மட்டும் இல்ல, வண்டி கோழியும் ஒரு நாளோட சம்பளமும் கொடுத்து விட. நடங்க நடங்க, அஸ்தி காப்பி நம்மள மாதிரி ஒரு ஆள் தான் இதுல ஹீரோ. இந்த ஆள் எதுக்கு இந்த மாதிரி கடந்து அழுதுகிட்டு இருக்காரு? கையும் காலம் இல்லாததாலயா? இல்லாதத நினைச்சு இருக்கிறத மறக்கிறோம். அது நம்ம தேசத்தோட பழக்கம் இல்ல. அது ஆஃப் பண்ணு. கொஞ்சம் டிப்ரஷன் ஃபீல். நீ ரித்திக் ரோஷனை விட்டுட்டு பழைய அந்த ராஜேஷ் ரோஷனை படி. ना कुछ तेरे बस में झूली, ना कुछ मेरे बस में, दिल क्या करे जब किसी से किसी को प्यार हो जाए, जाने कहा जब किसी को प्यार हो जाए, ऊंची ऊंची दीवारों से ना 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 ना। ஒரு நிமிஷம், கீழே இருக்க பாத்ரூம்ல தண்ணி வரல, ஏதோ பைப் உடஞ்சிருச்சான். கர்ணன் என்ன சொன்னாங்க, இங்க இருக்க பாத்ரூம்க்கு மேல இருக்க டேங்க்ல இருந்துதான் தண்ணி வருதான். இங்க குளிக்கட்டுமா? குளிச்சுக்கோ. குளிச்சுக்கலாம்ல? குளிக்கலாமே. குளிச்சுக்கலாமா? என்னடா அங்க? என்ன அங்க? ஒண்ணு இல்ல. நீ குளிச்சியா? நானும் குளிக்கல. ஆனா அவ குளிக்க தொடங்கிட்டா. அதுக்கு என்ன? அது ஒண்ணு நீ பாடு. பாட்டு மாறி போச்சே.
பாட்டு மாறி போச்சு. ஐ பாட்டு மாறி போச்சு, சரியான மூடு கிடைக்கல. என்னோட பாத்ரூம்ல இருக்க சொப்பல எவ்வளவு மணம் இருக்க.
கொஞ்சம் இப்ப தரித்திரண்டா தம்பி. தரித்திரம்னா என்ன பட்டினியா? ஐயோ இவளை பார்த்து கூடவா உனக்கு அந்த டவுட் வருது? இது மொத்த ஹார்மோன். இவளுக்கு அந்த போலி டாக்டர் கொடுத்த ஸ்டீரியோவை சாப்பிட்டதா இந்த நிலைமைக்கு வந்துருச்சு. ஸ்டீரியோ இல்ல ஸ்டெராய்டு. இங்க பாருப்பா, எங்களை விட்டு தள்ளு. இன்னும் நாங்க இருக்க போறது கொஞ்ச நாளைக்கு. நாங்க எப்படியாவது ஒரு வேலையை பார்த்து பொழைச்சுக்குவோம். ஸ்காட்டோட வாழ்க்கை டியூக்கோட வாழ்க்கை அப்படியா? அதேரு ஸ்காட்டோ டியூக்கு எங்க பிள்ளைங்க? ரெஜி ஆஜி தான் அவங்க பேரு. அதையெல்லாம் மாத்திட்டோம். அவங்களுக்கு அதுல ஏதோ ஒரு குறை இருந்ததுனால மாத்திட்டோம். அப்புறம் ஸ்காட் தெரியுமா, பயங்கர புத்திசாலி, ஆனா அதிர்ஷ்டம் இல்லாதவ. ஒரு இடத்துல அவனுக்கு என்னவோ கிளட்ச் பிடிக்கல. அதே டியூக்கா இருந்தா வண்டி பிசினஸ்ல கிங்கு. யுனோவாவ பென்சோட வேலைக்கு தள்ளி விட்டுருவான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கோயம்புத்தூர்ல அது என்ன சொல்லுவாங்க, LBW ஆரம்பிக்க போறாங்களாம். LBW இல்லங்க, BMW. அது ஏதோ ஒன்னு. BMW ஷோரூம். ஸ்காட்டும் டியூக்கும் பயங்கர பிஸி. அவங்க அங்க இருந்து அம்மணியம்மா, BMW வாங்குறதுக்கு காசு வாங்க தான் இங்க வந்தீங்கன்னா அது நடக்காது. இத முன்னாடியே சொல்லிருந்தீங்கன்னா இவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணிருக்க வேண்டாம்ல. என்ன தம்பி எடுத்து எடுப்பல, மனசுல கொஞ்சம் கூட இருமை இல்லையே? மனசுல மட்டும் இல்ல, எனக்கு பல இடங்கள்ல ஈரம் கம்மியா தான் இருக்கு. உங்களை பட்னியை போட்ட போவோம் எனக்கு எதுக்கு? இங்க பாரு கமல் தம்பி, இவங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போட்டு ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நாங்க எதுக்கு இங்க வந்தோம்னா, நம்ம சொந்தக்கார பையனாச்சே, ஏதோ கொஞ்சம் பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு போறேன்னு வந்தா தூக்கி எரிஞ்சு பேசுற. அதனாலதான் கர்த்தர் ரெண்டு கைய காலை எடுத்துட்டாரு. உங்க கர்த்தருக்கு என் கையும் காலம் எதுக்கு அங்கிள்? என்ன ஸ்டீஃபன், என்னோட ஸ்காட்டும் டியூக்கும் எவ்வளவு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க தெரியுமா? அவனுங்களை போய் உழைக்க சொல்லுங்க அம்மணியம்மா. அதான் ஒரு 100 ஏக்கர் இடம் இருக்குல்ல, உழைச்சுதானே என் அப்பாவும் அம்மாவும் இந்த சொத்தை உண்டாக்குனது. ஏய் இவ்வளவு பேச்சு கட்டி நிக்கணுமா? போடி, இப்போ உனக்கு திருப்தி தானே? மேரி மாதா, எவ்வளவோ எதிர்பார்த்தோம், ஒண்ணு நடக்கல. என்னையா ஆலயம் மூஞ்சியம் பாரு. நீ எதுக்கு இவங்க கிட்ட கத்திக்கிட்டு இருக்க? கோபம் வருது ஜான். தனக்குன்னு எல்லாம் இருந்து ஒண்ணு செய்யாம சாப்பிடணும்னு நினைக்கிறப்போ இவனுங்களெல்லாம் பார்த்தா ஒரு பைசா செலவு பண்ண தோணாத. உடம்பு நல்லா இருக்கவும் உழைக்கட்டுமே, அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படுறான் பத்தியா, அவன் தான் பெரிய திருடன். ஸ்டீஃபன் சார் சொன்னாரு கமலா அண்ணன் கொண்டு போவாருன்னு. நான் தான் கேட்கல. ஒரு ஆட்டோ கிடைக்க மாட்டேங்குது, வீடு வரைக்கும் கொஞ்சம் அர்ஜென்ட்டா போகணும். உட்காரு, ட்ராப் பண்றேன். போலாமா? வீட்டுக்கு வாங்க.